ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கலை அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.